இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி. 3ஆம் தேதி என்றாலே நம் அனைவருக்கும் பிடித்தமான புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை திருவிழாவை இன்று திருச்சபையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். யாரெல்லாம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வயதான கிறிஸ்தவர் தினந்தோறும் மருத்துவமனை ஒன்றிற்கு சென்று அங்குள்ள நோயாளிகளுக்கு விபிலியத்தின் சில பகுதிகளை வாசிப்பது வழக்கம். மன விரக்தியிலும் கவலையிலும் வாடிய பல நோயாளிகளுக்கு அவரது இந்த செயல் பெரும் நம்பிக்கையும் ஆழ்ந்த உள்ள உறுதியையும் கொடுத்தது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு நாள் அவர் இவ்வாறு விபிலியத்தை வாசித்து கொண்டிருந்த போது தன் கண் பார்வை மங்களாக மாறிக்கொண்டு வருவதை உணர்ந்தார். அதற்கு பின் அவர் மருத்துவமனைக்கு வருவது நின்று போனது. அங்கிருந்த மருத்துவர்கள் அவர் தன் நற்செய்தி அறிவிப்பை விட்டுவிட்டதாக கருதினர். ஒரு நாள் ஒரு மருத்துவர் தற்செயலாக இந்த கிறிஸ்தவரை சந்திக்க நேரிட்டது. அப்போது கண் பார்வை மங்களானது தான் காரணமாக உங்களது நற்செய்தி அறிவிப்பை விட்டுவிட்டீர்களா என்று அவர் கேட்டபோது, இல்லை, என் கண் பார்வை முற்றிலும் மங்கும் முன்பாக இதை செய்து முடிக்க தீர்மானித்திருக்கின்றேன். விபிலிய பகுதிகளை மனப்பாடம் செய்த பின் என்னுடைய மருத்துவமனை பணியை தொடர்வேன் என்றாராம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி அறிவிப்பது என்பது எளிதல்ல. இதில் சங்கடங்களும் துன்பங்களும் நிச்சயம் வரும் என்பதை, அதை எதிர்கொள்ள உறுதியான மனப்பாங்கு அவசியமானது என்பதையும் இந்நிகழ்வும் புனித சவேரியாரின் பணிவாழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றன. திருவாவையின் மறைப்பணி பணியிலே புனித பவுலடிகளாரும் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் நிறைய ஒற்றுமை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். முதலில் நாம் பார்ப்போம், புனித பவுல் மேற்கொண்ட திருத்தூது பணிகளின் எண்ணிக்கை 3. அதேபோல புனித சவேரியார் 3 நாடுகளுக்கு மறைத்தூது பணியை மேற்கொண்டார். அது இந்தியா, ஜப்பான், மலாக்கா. 2வதாக பார்க்கிறோம், இவருடைய வாழ்வின் முன்பகுதி தவறான இடத்தில் மகிழ்ச்சியை தேடக்கூடியதாக இருந்தது. புனித சவேரியார் படிப்பு, புகழ், பட்டம் முதலியவற்றின் மகிழ்வை தேடிக்கொண்டிருந்தார். புனித பவுலோ சடங்காச்சாரத்தில் மூழ்கி கிடந்து அதிலேயே ஒரு விதமான நிறைவு அனுபவிக்க முயற்சித்தார். யூத சட்டதிட்டங்களின் நெறிமுறைகளையும் கடைபிடிப்பதே நிறைவின் வழி என்று தவறான மனநிலையோடு வாழ்ந்தவர். 3வதாக, இருவருமே அசாதாரண நிகழ்வுகள் வழியாக கடவுள் பால் ஈர்க்கப்பட்டனர். பவுல் தமாஸ்கு நகர் சென்ற வழியில் கடவுள் பால் வழிநடத்தப்பட்டார். சவேரியாரோ இவரை விட படிப்பிலும் தகுதியிலும் குறைந்த புனித இன்னாசேரால் கடவுள் நோக்கி வழிநடத்தப்பட்டார். இருவருமே நற்செய்தி அறிவிப்புக்காக அறிமுகம் இல்லாத புதிய பகுதிகளையும் புதிய கலாச்சாரங்களையும் தேடிச் சென்றனர். இதன் காரணமாக கடுமையான வேதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானவர்கள். நற்செய்தி அறிவிப்பின் பொருட்டு புனித பவுல் அனுபவித்த துன்பங்கள் 2 கொரிந்தியர் 4:10-12 நம்ம வாசிக்க கேட்கிறோம். சவேரியாரும் அதே போன்று பல துன்பங்களுக்கு ஆளானார். நற்செய்தி அறிவிப்பதற்காக சவேரியார் 10 குறுகிய ஆண்டுகளில் 20 மொழிகளை கற்றார். இதற்காக அவர் ஒரே நாளில் 20 மணி நேரம் கூட உழைத்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. இந்தியாவின் தட்பவெப்பநிலை அவருக்கு முற்றிலும் துன்பத்தை தரக்கூடியதாக இருந்தது. மேலும் குவாண்ட்ரன் என்ற வகை காய்ச்சலால் அவர் அடிக்கடி துன்புற்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருவருமே மேற்கொண்ட துன்பங்களுக்கு மத்தியில் மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர். இம்மகிழ்ச்சி முழுக்க முழுக்க கிறிஸ்தவை பற்றி கொண்டதால் அவர்களுக்கு கிடைத்த ஒன்று. குறைந்திருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் புனித பவுல் தனது துன்பங்களை எல்லாம் பட்டியலிட்டாலும்
இன்னொரு புறமோ இதோ நாங்கள் துயருற்றோர் போன்று தோன்றினாலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 10 வசனத்தில் பொருளுகிறார் எழுதுகிறார். அதேபோல கடுமையான துன்பங்களுக்கு மத்தியில் புனித சவேரியார் ஜபத்தின் வழியாக ஆற்றலை பெற்று தனது வாழ்வை வலுப்படுத்தி கொண்டார். நற்செய்தி அறிவிப்பதற்காக செலவழித்த நேரத்தை விட அதிகமான நேரத்தை ஜபத்திற்காக செலவழித்தார். சவேரியாரை பற்றி இதோ அவருடைய சக குருவானவர் இவ்வாறு எழுதுகிறார். அவர் பகல் முழுவதும் மனிதர்களுக்கும் இரவு முழுவதும் கடவுளுக்கும் சொந்தமானவராக இருந்தார். பகல் முழுவதும் நற்செய்தி அறிவித்த பின் இரவின் பெரும் பகுதியை ஜபத்தில் செலவழித்தார். ஜபத்தில் செலவழித்ததன் காரணமாக கிறிஸ்துவின் உண்மையான சீடராக விளங்கினார். அவர் அடிக்கடி முழந்தால் படியிட்டு ஜபிப்பதை பலர் பார்த்திருக்கின்றனர். பின்பு தோளால் செய்யப்பட்ட கட்டிலில் ஒரு கல்லை தலையணையாக பயன்படுத்தி கொண்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்பாராம். இவ்வாறு இருவருமே கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்த வாழ்வு. கடவுளில் மட்டும் தங்களது நிறைவை கண்டார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுலும் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய சவேரியாருடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடக்கூடிய நமக்கு உணவு பழக்க வழக்கங்களையும் தட்பவெப்ப சூழ்நிலையும் தாண்டி சவேரியார் 20 மொழிகளை கற்றுக்கொண்டார் 10 ஆண்டுகளில் என்றால் எவ்வளோ பெரிய ஆற்றல், எவ்வளோ பெரிய சக்தி, எவ்வளோ பெரிய வல்லமை. கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது முடியாததும் முடியும், கூடாததும் கூடும், நடக்காது நடக்கும். ஒருவேளை சவேரியார் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வரவில்லை என்றால் இன்றைய காலகட்டத்திலும் கூட நாம் இன்னும் வேற்று மதத்தினராகத்தான் இருந்திருக்க முடியும். அவர் வந்ததின் காரணமாக இன்று நம்முடைய மூதாதையர்கள் வாழடி வாழையாக கிறிஸ்துவை தழுவி கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை நாம் மேற்கொள்கின்றோமா? நற்செய்தியாளருக்காக நாம் ஜெபிக்கின்றோமா? நற்செய்தியாளருக்காக நாம் உதவி செய்கின்றோமா? அல்லது அவர்களுக்கு உபத்திரம் கொடுக்கின்றோமா? விமர்சிக்கின்றோமா? இறைவனுக்காக அர்ப்பணித்த வாழ்வை நினைத்து பார்ப்போம். எத்தனை குடும்பங்களில் எத்தனை பேர் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மரியாதை குறைவாக குருக்களையும் அருட்சகுதிகளையும் அருட்சகுதிகளையும் பேசுவதில்லையா? பெயரை கெடுப்பது, இல்லாத பொல்லாதை சொல்லுவது, இவையெல்லாம் இந்த நற்செய்தியாளருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா, மதிப்பா, வெகுமதியா? நம்மால் நற்செய்தி அறிவிக்க முடியவில்லை, நற்செய்தியாளருக்கு உதவி செய்யவும் முடியவில்லை. நினைத்து பார்ப்போம் அன்பமைக்குலே. இது இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கி புனித சவேரியாருடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் நற்செய்தியாளரை பின்பற்றக்கூடிய நாம், திருவிழா எடுப்பதில் மட்டுமல்லாமல் அவரை போல நாமும் இந்த நற்செய்திக்காக அர்ப்பணமும் தியாகமும் துன்பமும் துயரமும் வேதனையும் தாங்கி கொண்டவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தைய இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமையாக இருந்தாலும் புனித சவேரியாருடைய விழாவை நாங்கள் சிறப்பிக்க புனித சவேரியாரின் வழியாக இந்திய தேசத்தை இதோ நீ வழிநடத்திய கிருபைக்காக மக்களானக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். புனித சவேரியாருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய பிரான்சிஸ் சேவியர் சவேரியார் என்றெல்லாம் பெயர் தாங்கியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களாம் நீர் ஆசிர்வதித்து இதோ புனித சவேரியாரைப் போல நற்செய்திக்காக இதோ எவ்வளவு துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் வந்தாலும் அத்தனையும் தாங்கி கொண்டு இதோ 16 நூற்றாண்டிலே இவர் இந்தியாவிற்கு வரவழைத்து எங்களையெல்லாம் இந்த நாளில் கிறிஸ்தவர்களாக வாழ பணித்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து புனித சவேரியாரைப் போல நாங்களும் நற்செய்தி பரப்புவதிலும் நற்செய்திக்காக எங்களுடைய உயிர் மூச்சையும் கொடுக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி, இன்னும் வருகின்ற நாட்களில் குடும்பத்தில் நோயோ நொடியோ பிணியோ கஷ்டமோ நஷ்டமோ வராத நிலையில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி சவேரியார் வழியாக எங்களுடைய மன்றாட்டுக்கள் வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமே.